வணக்கம் நண்பர்களே, இன்று நாம் காண இருப்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரோப்பு தமிழ் படம் நூல்வெளி முழுவதும் ஒரே வீடியோவில் இன்றைக்கு பார்க்க போகிறோம். இது எதற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்கமிங்கில் வந்து டிஎன்பிசி நோட்டிஃபிகேஷன் வந்து பிப்ரவரிலையும், அது குரூப் டூ நோட்டிஃபிகேஷன் பிப்ரவரிலையும், மார்ச்சில் குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் வருது. அதாவது டிஎன்பிசி தேர்வுகளில் குறைஞ்சது ஒரு 6 மாதம் ப்ரிப்பேர் பண்ணால் தான் இத்தகைய போட்டித் தேர்வில் நம்ம வெற்றி பெற முடியும். ஸோ அதற்கு வந்து பாரத் எக்ஸாம் பங்களிப்பை வந்து நம்ம வந்து இந்தியிலிருந்து தமிழுக்கான பாடத்திட்டத்தை தொடங்குறோம். ஸோ 6-10 வரைக்கும் அப்படிங்கிறது இதுவே கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்க போகுது. ஸோ நமது சேனலில் வந்து தொடர்ந்து வந்து இணைந்திருக்கல். இப்போ வந்து நிறைய பேர் பிகினர் ஃபார் எதுக்கு அப்படின்னா, மெட்ரிகுலேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ் இப்போ தான் புதுசாக படிக்க போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கட்டும் அடிப்படையிலும், ஏற்கனவே தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இன்றைய காணொலி தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்க போகுது. இது வந்து பார்த்திங்கன்னா, ஸோ சில பேர் வேலைக்கு போயிட்டு படிக்கிறவங்க சூழ்நிலை கூட காதலை கெட்டுச்சு மாட்டிக்கிட்டு நம்மளுடைய காணொலியை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருந்தால் நீங்கள் வந்து உள்வாங்கிக்கிட்டு தான் இதுவும் படித்த மாதிரி ஆயிரும் அப்படிங்கிறது தான். 6-10 வரைக்கும் நம்ம வந்து தொடர்ந்து கண்டினியூவாக நம்ம வீடியோ பண்ண போகிறோம். அதனால் வந்து இது வரைக்கும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நான் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அதே போல் உங்களுக்கு சரிமெட்டில் தேவைன்னா மறக்காமல் அந்த டிஸ்பிளேக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இந்த காணொலிக்கு போகலாம். நம்ம நூல்வெளியில் வந்து முதலாக பார்க்க போகிறது வந்து பாரதிதாசன். இப்போ இந்த நூல்வெளியிலேருந்து என்ன நம்ம படிச்சுக்கலாம் அப்படி டிஎன்பிசிக்கு எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, இதை பேஸ் பண்ணி ஒரு 6-8 கொஸ்டின் வந்து வரலாம். ஏன்னா நூலாசிரியர் பேர், நூலாசிரியின் சிறப்பு பேர், நூலாசிரியர் நூல்கள், அந்த நூலாசிரியனோட எந்த ஆசிரியர் இருந்தார், இந்த மாதிரி கேட்டகரியில் ஒரு 6-8 கொஸ்டின் வந்து தமிழ் பேப்பரில் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ அதனால தான் நம்ம முதல் டாப்பிக்கை வந்து ஆரம்பத்துலேருந்து தொடங்க போகிறோம். அதில் நூல்வெளி. இப்போ பாரதிதாசன் இயற்பெயர் வந்து பார்த்திங்கன்னா சுப்புரதினம். பாரதிதாசன் இயற்பெயர் வந்து சுப்புரதினம். இவர் வந்து இவர் கொண்ட நூல்கள் வந்து எதை பெரும்பான்மையை பற்றி எழுதியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்கல்வி, கைம்பெண் மறுமரம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை வந்து இவர் வந்து நூல்கள் மூலமாக வெளியிட்டிருக்காரு. அதனால தான் இவருக்கு வந்து புரட்சிக்கவி அப்படிங்கிற பட்டம் கொடுத்துருக்காங்க. அது புரட்சிக்கவியா, பாரதிதாசனுக்கு தான் புரட்சிக்கவி. தேசிய கவி யார் அப்படின்னா அது பாரதியார். புரட்சிக்கவி அப்படின்னா அது பாரதிதாசன். இவர் வந்து பார்த்திங்கன்னா பாவேந்து என்ற சிறப்பு பெயராலே அழைக்கப்படுகிறார். பாவேந்தர் பாரதிதாசன் என்று சிறப்பு பெயராலே இவர் அழைக்கப்படுகிறார். சரிங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பெருஞ்சித்திரனார். பெருஞ்சித்திரனாரின் வந்து இயற்பெயர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா மாணிக்கம். அது பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா மாணிக்கம். இவர் வந்து பாவலரேறு பெருஞ்சித்திரனார் என்று சிறப்பாலும் அழைக்கப்படுகிறார். சரிங்களா. பெருஞ்சித்திரன் இயற்பெயர் மாணிக்கம். இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா பாவலரேறு இன்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார். சரிங்களா. கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம் இவர் இயற்றிய நூல்கள். சரிங்களா. கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம். ஸோ இதெல்லாம் வந்து பாவலர் பெருஞ்சித்திரன் நூல்கள். சரிங்களா. தேன்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழீழம் ஆகிய இதழ்களை நடத்தியுள்ளார். சரிங்களா. தேன்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழீழம் ஆகிய இதழ்களையும் நடத்தியுள்ளார். சரிங்களா. ஸோ இதுதான் வந்து நம்ம பாவலரிலேயே பெருஞ்சித்திரனாரோட நம்ம தெரிஞ்சுக்கின்ற முக்கியமான விஷயம். அவருடைய இயற்பெயர் மாணிக்கம். அவர் வந்து சிறப்பு பெயராக பாவலரேறு என்று அழைக்கப்படுகிறார். அவர் எழுதிய நூல்கள் வந்து கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம். அவர் நடத்திய இதழ்கள் வந்து தேன்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழீழம். அடுத்து சிலம்பதிகாரம். சிலம்பதிகாரத்தை இயற்றிய வந்து இளங்கோவடிகள். சரிங்களா. இவர் வந்து எந்த மரபை சேர்ந்தவர் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கலாம். இவர் வந்து சேர மன்னர் மரபை சேர்ந்தவர். இவர் காலம் வந்து பார்த்திங்கன்னா கிபி 2 நூற்றாண்டு. அது இளங்கோவடிகள் காலம் வந்து பார்த்திங்கன்னா கிபி 2 நூற்றாண்டு. 50 காப்பிகளில் ஒன்று தான் இந்த சிலம்பதிகாரம். இதுவே வந்து தமிழ் வந்து முதல் காப்பியம். ஸோ இதுக்கு வழங்கப்படும் வேறு பேர்கள் என்னென்னா, இது முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் என்றெல்லாம் வந்து இது போற்றப்படுகிறது. அது இந்த சிலம்பதிகாரம் முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் அப்படின்னு. முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம்னா என்ன நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சிலம்பதிகாரம் தான். சரிங்களா. இரட்டை காப்பியம், அது சிலம்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் எனவும் அழைக்கப்படுகிறது. இரட்டை காப்பியம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலம்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம யாரை பற்றி பார்க்க வரோன்னா பாரதியார். இவர் இயற்பெயர் வந்து சுப்பிரமணியன். இவர் வந்து எட்டயபுர மன்னரால் தான் பாரதி என்று பட்டம் வந்து வழங்கப்பட்டிருக்கு. எட்டயபுர மன்னரால் தான் இவருக்கு வந்து பாரதிங்கிற பட்டம் வழங்கப்பட்டிருக்கு. இவர் எழுதிய நூல்கள் வந்து பார்த்திங்கன்னா பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மகாகவி பாரதியார் எழுதிய நூட்டு. இவர் வந்து பார்த்திங்கன்னா அது பாரதியார் வந்து பார்த்திங்கன்னா தேசிய கவி அப்படின்னா அது பாரதியார்.
புரட்சி கவி அப்படின்னா அது பாரதிதாசன். ஸோ இந்த வந்து நீங்கள் குழப்பிக்கோங்க. தேசியம் தேசிய கவி அப்படின்னா பாரதியார், புரட்சி கவி அப்படின்னா பாரதிதாசன். ஸோ இதை மட்டும் கொஞ்சம் உள்வாக்கிங்க. இவர் எழுதிய நூல்கள் வந்து பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த நூல்களில் திருவள்ளுவர், அது 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர், எக்காலத்துக்கு பொருந்தும் வாழ்க்கை நெறியிலே வகுத்து கூறுகிறார். வான்புகழ் வள்ளுவர், தெய்வ புலவர், பொய்யில் புலவர் வந்து முதலிய சிறப்பு பெயர்கள் வந்து திருவள்ளுவர் கொண்டு. வான்புகழ் வள்ளுவர், தெய்வ புலவர், பொய்யில் புலவர் என்று சிறப்பு பெயர்கள் உண்டு. இந்த திருக்குறள் வந்து பார்த்திங்கன்னா அறத்துப்பால், பொறுத்துப்பால், இன்பத்துப்பால் என்று 3 பிரிவுகளை கொண்டது. இந்த திருக்குறள் வந்து அறம், பொருள், இன்பம் என்ற 3 பிரிவுகளை கொண்டது. எந்த நூல்களின் கீழ் வருதுன்னா 17 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று தான் இந்த திருக்குறள். திருக்குறள் வந்து 17 கீழ்கணக்கு நூல்கள் உண்டு, 133 அதிகாரங்களையும் 1330 குறள்பாக்களையும் கொண்டுள்ளது. திருக்குறளில் இல்லாதது இல்லை, சொல்லாததும் இல்லை என்ற வகையில் சிறந்து விளங்கியது. திருக்குறளுக்கு வழங்கும் வேறு பெயர்கள் உலக பொதுமறை, வாயிலை வாழ்த்து ஆகியன வந்து பார்த்திங்கன்னா இந்த திருக்குறளுக்கு வழங்கும் வேறு பெயர்கள் உலக பொதுமறை, வாயிர வாழ்த்து இவை எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா திருக்குறளுக்கு வழங்கப்படும் வேறு பெயர்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நூல்வெளியில் நெல்லை சூமுத்து அவரை பற்றி பார்க்க போகிறோம். தம்மை ஒத்த அலைநிலத்தில் சிந்திப்பவர் என்று மேதகு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்டப்பட்டவர் வந்து நெல்லை சூமுத்து. அது தம்மை ஒத்த, அது ஒரே வேவு நிலத்தில் சிந்திக்கிறவர் அப்படின்னு முன்னாள் மேதகு முன்னாள் ஜனவரியில் பாராட்டப்பட்டவர்னா நெல்லை சூமுத்து. இவர் வந்து பார்த்திங்கன்னா இவர் அறிவியல் அறிஞர் மற்றும் கவிஞர். விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம், சதீஸ்தவன் விண்வெளி மையம், இந்திய விண்வெளி மையம் ஆகிய நிறுவனங்களில் வந்து பணியாற்றியவர். அறிவியல் கதைகள், கட்டுரைகள் பலவற்றை படைத்துள்ளார். 80க்கும் மேற்பட்ட நூல்களை வெளியிட்டுள்ளார். சரிங்களா? இப்போ நெல்லை சூமுத்தை பற்றி அப்படி தெரிஞ்சுக்கோன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா அறிவியல் புரியமான நிறைய கதைகள், கட்டுரைகள் எழுதியிருக்கார். தம்மை ஒத்த அலைநிலத்தில் சிந்திப்பவர் என்று மேதகு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்டப்படுவது யாருன்னா நெல்லை சூமுத்து. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நூல்வெளியில் ஔவையார், இவர் ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், நல்வெளி போன்ற நூல்களை வந்து எழுதியிருக்கார். ஔவையார் வந்து ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், நூல்வெளி ஔவையார் எழுதிய நூல்கள் எது அப்படின்னா இந்த 3 தான். மூதிரை என்ற சொல்லுக்கு மூத்தோர் கூறும் அறிவுரை என்பது பொருள். மூதிரை என்ற சொல்லுக்கு மூத்தோர் கூறும் அறிவுரை என்று பொருள். சிறந்த அறிவுரை கூறுவார்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த நூலுக்கு வந்து மூதிரை என பேர் பெற்றிருக்கு. சரிங்களா? அடுத்த நூல்வெளியில் வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், இவர் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு மக்களால் அவங்கப்படும் சிறப்பு பேர் என்னென்னா மக்கள் கவிஞர். இப்போ மக்கள் கலைஞர் அப்படின் மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதேபோல் மக்கள் கவிஞர் யார் அப்படின்னா அது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். அது எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடுகிறார். சரிங்களா? அவர் தான் இந்த பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். அடுத்து வந்து நூல்வெளியில் யார் பார்க்கணும்னா பெருவாயின் முள்ளியார். ஆசாரக்கோவின் ஆசிரியர் பேர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம சொல்ல வேண்டியது பெருவாயின் முள்ளியார். இவர் பிறந்த ஊர் என்னென்னா கயத்தூர். பெருவாயின் முள்ளியார் வந்து பிறந்த ஊர் வந்து கயத்தூர். ஆசாரக்கோவை என்பதற்கு நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு. ஆசாரக்கோவை என்பது வந்து பார்த்திங்கன்னா கோவை அப்படின்னா தொகுப்பு. ஆசாரக்கோவை என்பதுக்கு நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு என்பது. இந்நூல் வந்து 17 கீழ்கணக்கு நூல் ஒன்று. இந்நூல் அதாவது ஆசாரக்கோவை பாட்டை எழுதியவர் யார் அப்படின்னா பெருவாயின் முள்ளியார். இவர் ஊர் வந்து கயத்தூர். ஆசாரக்கோவை என்பதற்கு என்ன பொருள்னா நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு. இந்நூல் வந்து 17 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று. நம்ம ஏற்கனவே ஒரு நூல் பார்த்தோம், அது என்னென்னா திருக்குறள். திருக்குறளும் 17 கீழ்கணக்கு நூல் தான். அதே போல் ஆசாரக்கோவையும் 17 கீழ்கணக்கு நூல் ஒன்று தான். சரிங்களா? இந்நூல் வந்து பார்த்திங்கன்னா ஆசாரக்கோவை வந்து 100 வெண்பாக்களை கொண்டது. 100 வெண்பாக்களை கொண்ட நூல் அப்படின்னு கேட்டாங்கன்னா என்னது என்ன எழுதுவீங்க? ஆசாரக்கோவை. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தாலாட்டு. தாலாட்டு வாய்மொழி இலக்கியங்கள் ஒன்று. தாள் என்பதற்கு பொருள் வந்து நாக்கு. தாள் என்பதற்கு பொருள் வந்து பார்த்திங்கன்னா நாக்கு. நாவை அசைத்து பாடுவதால் தாலாட்டு, தாள் கூட்டல் ஆட்டு, தாலாட்டு என்று பெயர் பெற்றது. குழந்தையின் அழுகையை நிறுத்தவும் தூங்க வைக்கும் இனிய ஓசையிடும் பாடும் பாட்டு தாலாட்டு. அடுத்து நூல்வெளியில் முடியரசன் நூல்வெளியில் பார்க்க போகிறதுன்னா முடியரசன் இயற்பெயர் வந்து துறைராசு. பூங்கோடி, வீரக்காவியம், காவிய பயணம் முதலிய நூல்களை வந்து எழுதியிருக்கார். அதாவது பூங்கோடி, வீரக்காவியம், காவிய பாவியம் முதலிய நூல்கள் எழுவர் யாருன்னா முடியரசு. முடியரசனின் வந்து இயற்பெயர் என்ன அப்படின்னா துறைராசு. அதாவது முடியரசனின் இயற்பெயர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா துறைராசு. இவர் எழுதிய நூல்கள் என்னென்னா பூங்கொடி, வீரக்காவியம், காவிய பாவி. இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்டப்பட்டவர். திராவிட நாட்டின் பானம்பாடி என்று பாராட்டப்பட்டவர் யார் அப்படின்னா முடியரசன் தான், கவிஞர் முடியரசன். இவரோட இயற்பெயர் என்னென்னா துறைராசு. இவர் எழுதிய நூல்கள்
பூங்கோடி வீரகாவியம் காவியப்பாவி சரிங்களா. அப்போ திராவிட சிசு அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவாங்க, அவர் யார் அப்படின்னு நீங்கள் மறக்காமல் கமெண்டில் பண்ணுங்கள். திராவிட சிசு அப்படிங்கிறது ஒரு புலவரை குறிப்பிடுவாங்க, அவர் யார் அப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வாய்மொழி இலக்கியம். உழைக்கும் மக்கள் தம் களைப்பை மறக்க உற்சாகத்துடன் பாடும் பாடலே நாட்டுப்புற பாடலாகும். காதால் கேட்டு வாய்மொழியாகவே வழங்கப்பட்டு வருவதால் இதனை வாய்மொழி இலக்கியம் என்பார். ஏற்றப்பாட்டு, ஓடப்பாட்டு முதலான தொழில் பாடல்களும், விளையாட்டு பாடல்கள், தாலாட்டு பாடல்கள் முதலிலும் நாட்டுப்புற பாடல்கள் அடங்கும். ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நூல்வெளியை பார்க்குறது தாராபாரதி. கவிஞர் தாராபாரதியின் வந்து இயற்பெயர் வந்து ராதாகிருஷ்ணன். அதாவது முடியரசன் இயற்பெயர் என்ன அப்படின்னா துறையரசு. கவிஞர் தாராபாரதியின் இயற்பெயர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ராதாகிருஷ்ணன். கவிஞாயிறு என்று அடைமொழி பெற்றவர், கவி ஞாயிறு என்று அடைமொழி பெற்றவர் வந்து பார்த்திங்கன்னா தாராபாரதி. இவர் எழுதிய நூல்கள் வந்து பார்த்திங்கன்னா புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள் முதலானவை இவர் இயற்றிய நூல்களாகும். அதாவது புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள் முதலானவை வந்து பார்த்திங்கன்னா கவிஞர் தாராபாரதி எழுதிய நூல்கள். இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ராதாகிருஷ்ணன். கவி ஞாயிறு என்று போற்றப்படுவர் வந்து பார்த்திங்கன்னா கவிஞர் தாராபாரதி தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தாயுமானவர். இவர் வந்து திருச்சியாண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் தலைமை கணக்கராக பணிபுரிந்தவர் சரிங்களா. அது திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் தலைமை கணக்கராக பணிபுரிந்திருக்கார். இந்நூல் அதாவது இந்நூலை வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மொழியும் உபரிநாதம் என போற்றுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. பராபர கன்னி என்னும் தலைப்பிலும் உள்ளன இப்பாடல்கள் அனைத்தும் வந்து பார்த்திங்கன்னா பராபர கன்னி என்னும் தலைப்பில் உள்ளன. கன்னி என்பதற்கு என்ன அப்படின்னா இரண்டு அடிகளில் பாடப்படும் பாடல் வகை. கன்னி என்பது என்னென்னா இரண்டு அடிகளில் பாடப்படும் பாடல் வகை. அடுத்து வந்து நூல்வெளியில் கலீல் கிப்ரான். இவர் வந்து பார்த்திங்கன்னா லெபனான் நாட்டைச் சேர்ந்தவர், கவிஞர், புதின ஆசிரியர், கட்டுரை ஆசிரியர், ஓவியர் ஆசிரியர்னா பன்முக ஆற்றல் பெற்றவர். அது கலீல் கிப்ரான் அப்படின்னா இவர் வந்து லெபனான் நாட்டைச் சேர்ந்த ஒரு கவிஞர், புதின ஆசிரியர், கட்டுரை ஆசிரியர், ஓவியர் என பன்முக ஆற்றல் பெற்றவர். இவர் எழுதிய பாடல் வந்து பார்த்திங்கன்னா கவிஞர் புவியரசு மொழிபெயர்த்த தீர்க்கதரிசி என்னும் நூலில் வந்து இடம்பெற்றிருக்கு. ஓகேண்ணா, இவர் எழுதிய பாடல் வந்து கவிஞர் புவியரசு மொழிபெயர்த்த தீர்க்கதரிசி என்னும் நூலில் வந்து இடம்பெற்றுள்ளது. நண்பர்களே, இப்போ இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆறாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் உள்ள செயல் பதிவில் நூல் வெளி முழுவதும் இன்றைய காணொலி வாயிலாக படித்து தெரிந்து கொண்டோம். அடுத்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆறாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் உள்ள பாக்ஸ் நோட்ஸ் அப்படிங்கிறத தெரிந்து கொள்வோம் என்ற பதிவில் வந்து கேட்டுட்ருப்பாங்க சரிங்களா. ஸோ அதை புள்ளாமல் அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு யாருக்கேனும் அது டிஎன்பிசிக்கு தேவையான ஸ்டடி மெட்டீரியல் யாருக்கும் தேவைப்படுச்சுன்னா இந்த டிஸ்பிளே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு சாட் பண்ணுங்கள். அதே போல் வந்து இந்த பிடிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்மக்கிட்ட ஸ்டடி மெட்டீரியல் வாங்கினதுக்கு நான் சென்ட் பண்ணி விட்டேன். நண்பர்களே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பருக்கு யாருக்குன்னு தேவைப்படுச்சுன்னா தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.